அன்பான மாணவர்களுக்கு அகரத்தின் வணக்கங்கள். நாங்கள் இன்று பார்க்க இருக்கின்ற காணொலி பகுதி எதுவென்றால், 2024 காபோத சாதாரண தர பரீட்சையிலே இடம்பெற்றிருந்த வினாப்பத்திரத்தை நாங்கள் ஒவ்வொரு வாரமும் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையிலே இன்று நாங்கள் பார்க்க இருப்பது பகுதி 2 10 சுருக்க வினாவிடைகளை இன்று நாங்கள் எங்களுடைய காணொலியில் பார்க்க இருக்கிறோம். இந்த 10 சுருக்க வினாவிடைகளுக்குள் உங்களுக்கு 10 வினாக்களுக்கு 2 புள்ளிகள் வீதம், மொத்தமாக 20 புள்ளிகளை பெற்றுக்கொள்ள முடியும். மிக இலகுவான முறையில் இந்த 20 புள்ளிகளையும் பெற்றுக்கொள்ள முடியும். மாணவர்களே, நாங்கள் இதுவரைக்கும் எங்களுடைய கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையில் எதிர்நோக்கிய வினாக்களை போன்று அல்லாது இவ்வருடம் எதிர்வரும் சென்ற வருடம் இடம்பெற்றிருந்த எங்களுடைய வினாப்பத்திரம் சற்று மாறுபட்டதாக இருக்கிறது. அதே நேரம் வினாக்கள் ஒன்று போல தோன்றினாலும் கேட்கப்பட்டிருக்கின்ற விடயங்கள் சற்று வேறுபட்டவையாக காணப்படுகின்றன. ஆகவே நாங்கள் முதலாவது விடயத்தை பார்ப்போம். முதலாவது விடயம், எங்களுக்கு வழக்கம் போலவே எழுவாய் பயனிலை பற்றி கேட்பார்கள். அதில் 5வது வினாவாக எழுவாய் பயனிலை பற்றி கேட்கப்படும். ஆனால் இன்று இந்த முறை 1வது வினாவாக கேட்கப்பட்டிருக்கிறது. இலட்சியங்களை கடைபிடிப்பது ஒழுக முயல்வதாலுதான் உலகம் இனிமை தருகின்றது, இவ்வாக்கியத்தின் எழுவாய் யாது என்று கேட்கிறாங்க. எங்களுக்கு முதலாவதாக இந்த வினாவை முகம் கொடுப்பதற்கு எழுவாய் பயனிலை செயற்படும் பொருள் என்பவற்றை எவ்வாறு இனங்காண்பது பற்றியான விளக்கங்கள் தேவை. முதலாவதாக எழுவாய் பற்றி கேட்கின்ற பொழுது எது, யார், எவை என்ற வினாவை எழுப்ப வேண்டும். யார், எது, எவை என்ற வினாவை எழுப்பினால் எங்களுக்கு எழுவாய் இனங்காண முடியும். சுருக்கமாக கூறுகிறேன். இரண்டாவதாக செயற்படு பொருளை இனங்காண்றதுக்கு எதை, யாரை, எவற்றை என்ற வினாவை எழுப்புவதன் மூலமாக செயற்படு பொருளை இனங்காண முடியும். இறுதியாக பயனிலை இனங்காண்பதற்கு பயனிலையானது ஒரு வினைச்சொல்லாக காணப்படும், ஒரு செயலை உணர்த்தும் என்பதாக எங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும். ஆகவே மேற்கூறப்பட்ட எது, யார், எவை என்ற வினாவையோ, எதை, யார், எவற்றை என்ற வினாவையோ நீங்கள் இனங்காணப்பட்டிருக்கிற இந்த பயனிடம் கேட்கின்ற பொழுதுதான் அதுக்கு சரியான பதிலை நாங்கள் இனங்காண முடியும். ஆகவே ஒரு வாக்கியத்தில் முதலாவதாக நாங்கள் இனங்காண வேண்டியது அவ்வாக்கியத்தினுடைய பயனிலையே ஆகும். ஆகவே இந்த வாக்கியத்தில் இடம்பெற்றிருக்கின்ற பயனிலையை பற்றி நாம் பார்க்கின்ற பொழுது இலட்சியங்களை கடைபிடிப்பது ஒழுக முயல்வதாலோதான் உலகம் இனிமை தருகின்றது என்று தா என்று சொல்லக்கூடிய வினையடியாக பிறந்து இருக்கக்கூடிய நிகழ்கால ஒரு வாக்கியமாக, ஏன்னா கிறு கின்று என்பது எங்களுக்கு நிகழ்கால இடைநிலை எனப்படுகிறது. ஆகவே அது என்பது எங்களுக்கு திணைப்பால், எங்களுக்கு அக்ரிணை பொருளே வந்திருக்கிறது. ஆகவே இதன் அடிப்படையிலே எங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய ஒரு எழுவாய் அக்ரிணை பொருளாக இருக்கக்கூடும் என்பது எங்களால் யூகித்துக்கொள்ள முடியும். ஆகவே இந்த தருகின்றது என்ற அந்த பயனிலையிடம் யார், எது, யார் என்ற தருகின்றார் என்றால் யார் என்று கேட்டிருக்கலாம். ஆனால் தருகின்றது என்ற அடிப்படையில் நாங்கள் அக்ரிணை வாக்கு என்பதால் எது தருகின்றது என்று கேட்கின்ற பொழுது எது தருகின்றது என்ற வினாவுக்கான விடை எங்களுக்கு கிடைத்தால் உலகம்தான் தருகிறது. எது தருகிறது, உலகம் தருகிறது என்ற வினாவை எங்களுக்கு விடையை கண்டுபிடிக்க முடியும். ஆகவே இதன் மூலமாக இந்த வாக்கியத்திலே காணப்படும் எழுவாய் உலகம் என்பதாகும். இவ்வாறு நீங்கள் இனங்கின்றிருந்தால் உங்களுக்கு 2 அடுத்த வினாவை நாங்கள் பார்க்கலாம். பிள்ளைகள், அடுத்த வினா எங்களுக்கு வளமை போல இது 1வது வினாவாக வரும். ஆனால் இவரிடம் 2வது வினா வந்திருக்கிறது. பின்வரும் துறை சந்திப்பிரித்தல், அதாவது சந்திப்பிரித்தல் தொடர்பான விளக்கங்கள் அடங்கிய காணொலிகளை எங்களுடைய யூடியூப் தளத்தில் ஏற்கனவே நான் வெளியிட்டிருக்கிறேன். ஆகவே அதன் அடிப்படையிலே நாங்கள் அந்த 10 விதிமுறைகளை அடிப்படையாக கொண்டு நாங்கள் பார்க்கின்ற பொழுது 1வது பாருங்கள், அழுவானை என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த இடத்தில் எங்களுக்கு பெரிதாக எங்களுக்கு பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அழுவானை இந்த இடத்திலேதான் ஈ என்று இருக்கிறது. யகரமும் வகரமும், அதாவது யகர வகரங்கள் உயிராக திரியும் என்ற அடிப்படையில், அதாவது ய வந்தால் வரும், யா வந்தால் ஆவரும், ஈ வந்தால் இகரம் வரும், அதே மாதிரி வி வந்தால் இகரம் வரும். இதன் அடிப்படையில் நாங்கள் ஏற்கனவே அதன் சம்பந்தமான காணொலிகளை பார்த்து கொள்ளுங்கள் பிள்ளைகள். அதன் அடிப்படையில் பார்த்தால்
எங்களுக்கு இங்கினத்தில் இகரம் வந்திருக்கிறது, அதுக்கு நேராக எங்களுக்கு உயிரெழுத்து இகரத்தை போட முடியும். இந்த இடத்தில் எழுத்துப்பிழை இவன் இவ்வா வந்திருக்குவன். ஆகவே இவன் இந்த இடத்துல பாருங்க, யா இந்த எழுத்தான ரே என்ற எழுத்து நாங்கள் பார்த்திருந்த விதிய அடிப்படையில் ரெகரமானது இர்சக ஏ என்று நாங்கள் பிரிக்கலாம். ஆகவே இர்சக ஏ என்ற அடிப்படையில் இதில் உயிர்மை என்ற விதி அடிப்படையில் நாங்கள் பிரிக்க முடியும். உயிர்மை என்ற அடிப்படையில் பிரித்தால் இர் என்ற எழுத்து நிலைமொழி ஈற்றெழுத்தாகவும், வர்மொழி முதல் எழுத்து ஏ என்ற உயிரெழுத்தாகவும் பிரிந்தால் யார் என்று என்பதாக எங்களுக்கு பிரியும். ஆகவே அழுவானை இவன் யார் என்று என்பதாக இந்த வாக்கியம் எங்களுக்கு அமைந்திருக்கும். பிள்ளைகள் இவ்வாறு எழுதியிருந்தால் உங்களுக்கு இரண்டு புள்ளிகள். சந்திப்பிரித்தல் தொடர்பான விளக்கங்கள் மேலும் பெறுவதற்காக நீங்கள் எங்களுடைய யூடியூப் தளத்தில் இருக்கக்கூடிய காணொலிகளை மீண்டும் பாருங்கள். பிள்ளைகள் சந்திப்பிரித்தல் தொடர்பான பகுதி ஒன்று மற்றும் பகுதி இரண்டு வினாக்களை பார்த்தால் முழுமையான விளக்கங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்ததாக பின்வரும் பேச்சு வழக்கு துறை எழுத்து விளக்கில் தருக. பழத்த நம்பி ஏழேலோ நான் இருக்கேன் நான் இருக்கேன் என்று சொல்லி கொடுக்கப்பட்டிருக்க பிள்ளைகள். ஆகவே நாங்கள் இலகுவாக எழுதிவிடலாம். ஏன்னா பழத்த என்று இருக்கிறது, ஆகவே நாங்கள் அதனை சரியாக எழுத வேண்டும். பழத்தை என்று எழுத வேண்டும். இந்த இடத்துல எழுத வேண்டும் பழத்தை நம்பி. இது பிரச்சனை இல்லை, ஏழேலோ என்று எழுதலாம். ஏழேலோ இந்த இடத்தை நாங்கள் சரி எழுத வேண்டும். நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் அல்லது இருக்கின்றேன் என்பதாக எங்களுக்கு எழுத முடியும். இருக்கின்றேன் என்பதாக எங்களால் எழுத முடியும். இவ்வாறு தான் எழுத. அவ்வாறு எழுதியிருந்தால் உங்களுக்கு இரண்டு புள்ளிகள். அடுத்ததுக்கு போகலாம் பிள்ளைகள். பின்வரும் வாக்கியத்துக்கு பொருத்தமான நிறுத்தக்குறிகளை இட்டு அதனை மீண்டும் எழுதுக என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே ஆற்றிலேயா கடலிலேயா என்றால், ஆகவே இங்கு கேட்கப்பட்டிருக்கிற வினாவை பாருங்கள். ஆற்றிலேயா கடலிலேயா என்ற அடிப்படையில் எங்களுக்கு முதலாவதாக இங்கே இடப்பட வேண்டியது ஒரு கூற்று. ஆகவே முதலாவதாக நாங்கள் இதனை கூற்று வாக்கியமாக மாற்றிவிடலாம். அடுத்ததாக ஆற்றிலேயா கடலிலேயா என்று சொல்லக்கூடிய வகையில் எங்களுக்கு வினா எழுப்பப்பட்டிருக்கிறது. ஆகவே எங்களுக்கு வினா குறியிட வேண்டும். வினா குறியிட வேண்டும் என்றால் என்பதற்கு பக்கத்தில் எங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்திருந்தால் பிள்ளைகள் சரி. ஆற்றிலேயா கடலிலேயா என்றால் என்றல்ல, என்றால் என்பது எங்களுக்கு அதிலிருந்து பிரிந்திருக்கிறது. ஆற்றிலேயா கடலிலே என்பது ஒரு கூற்று. ஆகவே அதனை எங்களுக்கு கூற்று வாக்கியமாகவும் ஒரு வினாவாகவும் எழுப்பப்பட்டிருப்பதனால் வினாக்குறி மற்றும் எங்களுக்கு மேற்கோட்குறிகள் இட்டிருந்தால் எங்களுக்கு சரியானது. அதே நேரம் இறுதியாக ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்க வேண்டும் பிள்ளைகள். இவ்வாறாக அமைந்திருந்தால் இதுக்கான புள்ளிகள் இரண்டு. அடுத்ததாக ஐந்தாவது வினா, வேக கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானது, அந்த விபத்தில் காயமுற்றவர்களில் சிலர் ஆபத்தான நிலையில் உள்ளனர். மேற்படி இரண்டு வாக்கியங்களை முறை வாக்கியமாக்கி எழுதுக என்ற ஒரு தனி வாக்கியங்கள் இரண்டையும் கூட்டு வாக்கியமாக கேட்கப்படும். கட்டாயமாக எங்களுக்கு கூட்டு வாக்கியம் அல்லது தனி வாக்கியம் ஒன்று வந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே இவ்வாறு எழுதலாம், வேக கட்டுப்பாட்டை இழந்து. ரெண்டு வகையில் எழுதலாம் பிள்ளைகள். முதலாவது ஒரு வகை எழுதி காட்டுறானே, வேக கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளான வாகனத்தில் காயமுற்றவர்கள் சிலர் ஆபத்தான நிலையில் உள்ளனர். என்று எழுத முடியும். இவ்வாறு எழுதியிருந்தால் உங்களுக்கு இரண்டு புள்ளிகள். அப்படி இல்லை என்றால்
வேகக்கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் விபத்துக்குள்ளானதில் காயமுற்றவர்கள் ஆபத்தான நிலையில் உள்ளனர் என்றும் எங்களுக்கு எழுத முடியும். ஆகவே இவ்வாறான இரண்டு வகைகளில் எழுதுகின்ற பொழுது உங்களுக்கு சரியானதாக இருக்கும். அவ்வாறு எழுதியிருந்தால் உங்களுக்கு 2 புள்ளி. 6வது வினாக்குள்ள போகும் பிள்ளைகள், அதுக்கு முன்னாடி நாங்கள் நவம்பர் மாதம் 20ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட உள்ள வினாவிடை பத்திர வகுப்புகளை உங்களுக்கு இணைந்து கொள்ள விரும்புகின்ற பொழுது எங்களுக்கு கீழே கொடுக்குகின்ற 0777 80 54 232 என்ற வாட்ஸ்அப் விளக்கத்தோடு தொடர்பு கொண்டு இந்த வினாவிடை பாடநெறியில் நீங்கள் இணைந்து கொள்ள முடியும். பிள்ளைகள், இந்த வருடம் எதிர்பார்க்கப்படுகின்ற வினாக்கள் அடங்கிய 5 வினாவிடை பத்திரம் முழுமையாக விளக்கப்படுத்தப்படுறதோடு மட்டுமில்லாமல் உங்களை அந்த பேப்பரை செய்ய வச்சு அந்த பேப்பருக்கான விடைகளும் அதே நேரம் உங்களை ரேங்க் படுத்தப்படுறதுக்கான வேலை திட்டங்கள் நடைமுறையில் இருக்குது. பிள்ளைகள், உங்களுக்கு இணைஞ்சு கொள்ளக்கூடிய மாணவர்கள் எங்களோடு இணைஞ்சு கொள்ளலாம். ஓகே, நாங்கள் அடுத்தது போயிடும் பிள்ளைகள். அடுத்த 6வது வினா, நனை என்று சொல்லக்கூடிய ஒரு வினையடி தன்வினையாகவும் புறவினையாகவும் வரத்தக்க வகையில் ஒவ்வொரு வினை முற்றினையாக்கு வினை முற்றுதான் கேட்டிருக்கிறாங்க. ஆகவே பாருங்கள் பிள்ளைகள், தன்வினை என்றா பிள்ளைகள் தானே செய்கிறது தன்வினை. புறவினைங்கிறது புறரால் செய்கிறது, காரண வினைங்கிறது புறரை வச்சு செய்கிறது. ஆகவே தன்வினையின் அடிப்படையில் பாருங்கன்னா நனைந்தான். ஓகேவா, நனைந்தான் என்பது தன்வினை. நனைத்தான் என்பது பிறவினை. நனைந்தான் என்பது அதனுடைய பயனானது எழுவாயை சேரும். நனைந்தான் என்றால் நான் நனைக்கிறேன், எனக்கு தான் அது பயன். காய்ச்சல் வந்தாலும் ஓகே, எனக்கு தான் பயன். நனைத்தான் என்றால் பக்கத்தில் உள்ளவன் தான் நனைந்திருக்கிறான் ஒளி, இவன் நனைச்சிருக்கிறான், அதனுடைய பலன் யாருக்கு கிடைக்கப் போகுது? பிறருக்கு கிடைக்கப் போகுது. அடுத்து நினைப்பித்தான் என்று சொன்னால் இவனை வச்சு வேறொருத்தர், அது வந்து காரணவினை என்று சொல்லுவோம். எங்களுக்கு இது ரெண்டு மட்டும் தான் கேட்கப்பட்டிருக்குது. ஆகவே இந்த வடிவம் எங்களுக்கு புதுமையான ஒரு வினாவாக இருக்கிறது, புதுவினா. ஆகவே இவ்வாறு எழுதியிருந்தால் உங்களுக்கு 2 புள்ளிகள். அடுத்ததாக பின்வருவனவற்றுள் எழுத்துப்பிழை உள்ள சொற்களை இணங்கின்று அவற்றை திருத்தியது. ஆகவே 2 எழுத்துப்பிழை உள்ள சொற்கள் இருக்கு பிள்ளைகள். முதலாவது பார்த்தீங்கன்னா கலைமானி, 2வது வர்த்தமானி என்ற 2 சொற்கள் இருக்கிறது. ஆகவே பாருங்க, கலைமானி என்பதற்கு கலைமானி என்பது 3 சுழி நகரம், அடுத்து வர்த்தமானி என்பது 2 சுழி நகரம். இவ்வளவுதான் இதில் இருக்கக்கூடிய எழுத்துப்பிள்ளைகள். ஆகவே இதை கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு 2. ஆகவே இந்த வினாவும் இவரிடம் உங்களுக்கு புதுமையாக எழுத்த பாட்டப்பட்டிருந்த ஒரு வினா. ஆகவே இதுவும் ஒரு புதிய வடிவம். அடுத்ததாக எங்களுக்கு 8வது கேள்வியும் ஒரு புதிய வடிவமாகத்தான் இருக்கிறது. இதுவரைக்கும் வினையாகவும் பெயராகவும் கேட்கப்பட்டிருப்பாங்க, ஆனால் இந்த முறை பெயர் அடை கேட்டிருக்கிறாங்க பிள்ளைகள். படு என்பது வினையாகவும் பெயராகவும் வர, படு என்ற வினை என்று பார்த்தீங்கன்னா பிள்ளைகள், அவன் கட்டலில் படுத்தான், கட்டிலில் படுத்தான். அடுத்ததாக பெயர் அட்டையாக வருகின்ற பொழுது, ஏன்னா ஒரு பெயர் சொல்லை மேலும் விபரிக்கக்கூடிய வகையில் வந்திருந்தால் பாருங்க, ராம் தமிழ் பாடத்தில் படு கெட்டிக்காரன், படு கெட்டிக்காரன். ஆகவே இந்த வாக்கியத்தில் படு என்பது பெயர் சொல்லை மேலும் விபரிக்கக்கூடிய வகையில் வந்திருக்கிறது. ஆகவே இவ்வாறு எழுதியிருந்தால் உங்களுக்கு 2 புள்ளிகள். ஆகவே இது பெயர் அடையாகவும் மேலே கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஒரு வினை சொல்லாகவும் வந்திருக்கு. ஆகவே வினையாகவும் பெயர் அடையாகவும் வந்திருக்கக்கூடிய வகையில் கேட்குறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிள்ளைகள், ஓதி படித்து ஊர்புகளை வந்தாலும், இங்கு ஆக பெயர் என்ன, ஆகு பெயர் பற்றி கேட்குறாங்க. ஒரு வினைச்சொல், ஒரு இலக்கண வினா கேட்கப்பட்டிருக்கு பிள்ளைகள். இதில் பெயர் சம்பந்தமான, பெயர் சொற்கள் சம்பந்தமான பகுதியில் ஆகு பெயர்கள் பற்றி நாங்கள் பார்த்துருப்போம். ஆகவே ஆகு பெயர்களில் பார்த்தீங்கன்னா ஊர் என்பது எவ்வகையான ஆகு பெயர் என்று சொன்னால் பிள்ளைகள், இடவாகு பெயர். ஏன்னா இடம் சம்பந்தமாக அல்லது தானிய ஆகு பெயர் என்று சொல்லுவோம். ஏன்னா ஆகவே இது இதில் ஏதாவது போட்டிருந்தா எங்களுக்கு சரி, அது என்ன வகை என்று கேட்குறாங்க. இங்கே இடம் பெற்றிருக்கிறது வந்து ஊர், என்ன ஆகு பெயர், இடவாகு பெயர். ஆகவே இவ்வாறு கொடுத்திருந்தால் உங்களுக்கு 2 புள்ளிகள். அடுத்ததாக பிள்ளைகள், இறுதியாக கேட்கப்பட திருக்குறள் கூறப்படும் கருத்துக்கள் நம் வாழ்வை வளப்படுத்துவதாக உள்ளன. இந்த வாக்கியத்தில் உள்ள வலுவை நீக்கி வலுவற்ற வாக்கியமாக எழுதுக. அப்போ எங்களுக்கு இதில் திணைப்பால் என்னிட உறவுகள் அடிப்படையில் ஏதாவது ஒரு வலுவை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. எப்பாருங்க,
திருக்குறளில் காணப்படும் கருத்துக்கள் என்று வந்திருக்கிறது. ஆகவே இங்கே எமது வாழ்வை வளப்படுத்துவதாக என்று வந்திருக்கிறது. ஆனால் எங்களுக்கு வந்திருக்க வேண்டியது வளப்படுத்துவனவாக அல்லது படுத்துபவனவாக என்று வந்திருக்கணும். எப்படி வந்திருக்கணும்? வாக அல்லது படுத்துபவனவாக, படுத்துபவனவாக அப்படின்னு வந்திருந்தால் எங்களுக்கு சரி. ஆக இவ்வாறு எழுதியிருந்தால் எங்களுக்கு இரண்டு புள்ளிகள். இவ்வாறாக பிள்ளைகள் எங்களுக்கு 10 வினாக்களுக்கு மிக இலகுவான முறையில் 20 புள்ளிகளை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே நீங்கள் அடுத்த காணொலியில், எங்களுக்கு அடுத்த காணொலியில் நாங்கள் பார்க்க இருப்பது கட்டுரை சம்பந்தமான வினாக்கள் பார்க்க இருக்கிறோம் பிள்ளைகள். ஆகவே ஒவ்வொரு கட்டுரைக்கும் ஒவ்வொரு நாள் உங்களுக்கு ஒவ்வொரு காணொலிகள் வெளியிடப்படும். மிக இலகுவான முறையில் நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். அதே நேரம் எங்களுடன் இணைந்து இதே போல் 5 வினாப்பத்திரங்கள் உங்களுக்கு விளங்கப்படுத்தப்படும் பிள்ளைகள். ஆகவே இணைந்து கொள்ளக்கூடிய மாணவர்கள் மேலே குறிப்பிடப்பட்டிருந்த வாட்ஸ்அப் இலக்கத்தில் தொடர்பு கொண்டு எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். நன்றி.